கான்செப்ட் என்னன்னா நிக்க கூடாது உட்காரணும், நிக்க கூடாது உட்காரணும். இதுதான் கான்செப்ட். படம் சூப்பரா இருந்தது, நினைச்சே பார்க்கல, ரொம்ப சூப்பரா இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே கதையே நல்லா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்குது. அதுல குறைய சொல்றதுக்கு இல்ல, படம் சூப்பரா சூப்பர். என்ன சொல்ல வராங்க? என்ன எல்லாமே அடக்குமுறையை பத்தி தானே, எதிர்காலத்துக்கு விளிம்புநிலை மக்கள் எல்லாம் மேலே வர்றதை பத்தி தான் சொல்றாங்க. கான்செப்ட் சூப்பர் சூப்பரா இருக்கு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சமூக நீதி ஆஸ் யூஷுவல் மாரி செல்வராஜோட கான்செப்ட் தான். வடிவேல் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காப்பி. ஓவராலாக எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யாருக்குமே அவ்வளோ அந்த பரியரும் பெருமாளை எப்படி சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த அந்த சைடு இருக்கிறவங்க, ஒரு அந்த பகத் பாசில் சைடு காமிக்கிறவங்களும் யோசிப்பாங்க கண்டிப்பாக, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்னு யோசிப்பாங்க. இன்ட்ரோல் சீன் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓவரால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சீரியஸாக போனது. ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக அரசியலும் பேசியிருக்காங்க. ஓவராலாக அவர் சின்ன வயசுலேருந்து எல்லாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காரு, மாரி செல்வராஜ் இன்டர்வியூஸில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காருன்றது அப்படியே படத்தை காமிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பராக இருந்தது ப்ரோ படம், செம்ம இம்பாக்டான படம். என்ன சொல்லுவாங்க படத்தில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க, அது ஒவ்வொரு ஃப்ரேம்லலாம் டைலாக்ஸே இருக்காது, பட் ஆனால் அந்த ஃப்ரேம் பேசும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன சொல்லுவாங்க? சமூக நீதி கருத்து நல்லா சொல்லியிருந்தாங்க. வடிவேல் தான் சார் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த அவர் அதாவது அவர் ஃபேஸை, அந்த வசனம்லாம் எதுவும் இல்லாத, மியூசிக்லாம் இல்லாமல் அவர் ஃபேஸை மட்டும் பார்த்தா கூட போதும், நமக்கு அந்த ஸ்டோரி புரிஞ்சிடும். வசனம் வேறு லெவல், வசனம் மட்டும் சூப்பராக இருக்குது. அந்த வசனம்லாம் அந்த ஒரே ஒரு வசனம் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நாலு பேர்த்தோட கோபம் 400 பேர்த்துக்காக மாறுது, அதுதான் ஏன் புரியல அப்படின்ட்டு. இந்த ரெண்டு லைன் தான் இந்த மேற்கு மாவட்ட அரசியலே. அரசியல் பேசியிருக்காங்க, கண்டிப்பாக பேசியிருக்காங்க. இது பேசப்பட வேண்டிய விஷயம், எல்லாரும் பேசணும். இந்த படம் அரசியல் வந்து இப்போ மேலே வர மக்களை எப்படி நசக்கிறாங்கிற பற்றி தான் இது. அதனால் படம் சூப்பராக இருக்குது. இன்னொரு தடவை வந்து பார்ப்போம், எங்கள் பாப்பாவை கூட்டு வந்து பார்ப்போம். எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், நாங்கள் எங்கள் அத்தை மாமா எல்லாருமே வந்திருக்கோம். நீங்கள் சுற்றியும் பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு நாலு பேர்த்துக்கு வர பிரச்சனை அந்த 400 பேர்த்து தான் மாறுது. அதை தான் கேள்வி கேட்டுருக்கிறாரு. இது ரொம்ப இந்த வசனம் ரிமைன் ஆகிட்டே இருக்குது. நாலு பேர் மறுபடியும் நோட் பார்த்துங்க, அந்த நாலு பேர்த்தோட கோபம் 400 பேர்த்துக்காக மாறுது, அது ஏன்னு தெரில. அது அதுக்குண்டான பதில அந்த 400 பேரில் இருக்கிறவங்க யோசித்தா மகிழ்ச்சி. படம் அருமையாக இருந்துச்சுங்க. உண்மையிலுமே உதயநிதி ஸ்டாலின் நல்லா நடிச்சிருக்கிறாரு. மாரி செல்வராஜும் நல்ல ஒரு கருத்தான படத்தை தான் எடுத்திருக்கிறாரு. உண்மையாக இது சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்து தான். படம் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்கிறாங்க. படத்துலையா எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்ல வராருங்க, அதை தான் சொல்ல வர்றாரு. அது உண்மையாலுமே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு புரிய வேண்டிய விஷயம் தான். கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க, நல்ல படங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் வீரா வந்து நல்லா அடிக்கிறான், நல்லா ஃபைட் பண்ணுறான், எம்எல்ஏ பார்த்து ஜெயிச்சுவார். அதுதான் நல்ல வழியாக எம்எல்ஏ படம் ஜெயிச்சு மோதல் பட்டே வந்தார். நல்லா இருந்துச்சு படம், சூப்பர் புதியான சூப்பராக அடிச்சிருக்காரு. இந்த படத்துலையா நல்லா இருக்கு, ஆனால் சிங்கிள் தனி மட்டும் அடிச்சாரு, அந்த சீன் மட்டும் நடந்தது. ஆனால் கணத்து ஓங்கி அடிச்சுட்றோம், அதை மட்டும் அடிச்சு விட்டுறாரு. வேற மாதிரி படம் வேற மாதிரி வேற லெவல். வடிவேல் சார் செம்ம பண்ணிட்டாரு, மஜா பண்ணாப்ல. கத்தி தூக்கி வச்சாரு பாருங்க, அப்படியே துப்பாக்கி கேட்கிறாரு. அப்படியே படம் வர மாதிரி ப்ரோ, கடைசி அந்த கத்தி இப்படி ஒரு எதுக்கு வச்சானே தெரியல ப்ரோ. மாரி செல்வராஜ் வந்து அவரோட வழக்கம் போல அவரோட இதை சொல்லியிருக்காரு. ஆனா அந்த இதுக்கு முன்னாடி இருந்த கான்ட்ரவர்சியல் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சொல்லலை. அந்த தேவர் மகன் அது இதெல்லாம் சொன்னாங்க, இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆமாம் சொல்லியிருக்காங்க, வடிவேலுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டரை இப்போ எப்படி மிஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் ஏன் மிஸ் பண்ணங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி இனிமே படம் பார்க்க வரவங்க யாரும் மாமன்னன்களாக இல்லாமல் அதிவீரன்களாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். படத்தை பார்க்குறவங்களுக்கு புரியும், இந்த ஒரு ரெண்டு லைன் தான் சார், யாரும் மாமன்னனாக இருக்கக்கூடாது, அதிவீரன்களாக இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அதிவீரன்களால் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு எல்லாருமே எல்லாரும் ஆக்ஷனும் பிடிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. வடிவேல் ஆக்ஷன் சூப்பராக இருந்துங்கண்ணா, வடிவேல் ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு.
படத்தில் அடக்குமுறைக்கு எதிராக நல்ல அருமையான கதை. ஆனால் நல்லா இருந்துச்சு படம். ஆனால் உதயநிதி ஆக்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்துச்சுன்னா வடிவேல தான் மாஸ் பண்ணிட்டாரு. அந்த இன்ட்ரோ பிளாக்கு மஸ்ட் வாட்ச் நான் படம் கரெக்டாக எல்லோரும் நல்லா பார்க்கணும். தியேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாருமே. ஆனால் மஸ்ட் வாட்ச் எல்லா ஆக்டிங்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்துச்சுன்னா சமூக நீதியை கரெக்டாக கொண்டு வந்து பெரியார் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.